kind of like a lot of love over a kind of like, just make that a lot not in what I need. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نصرت بالصبا وأهلكت عاد بالدبور صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ரபியுல் அவ்வலிலும் அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு தலையங்கமாக எடுத்து விரிவாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக இருக்கின்றார். உண்மையிலே சகோதரர்களே, பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்களும் உள்ளத்தில் உறுதியான ஒரு நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு ஹதீஸையும் சீராவையும் வரலாற்றையும் பாதுகாப்பதற்காக வேண்டிதான் இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே மனிதர்கள் எல்லாம் பாதைகளில் நின்று கொண்டு வேறு பேச்சுகளுக்காக பல மணித்தியாளர்கள் செவி சாய்ந்து கொண்டு மழை குளிர் வெயில் என்று பார்க்காமல் என்னென்னமோ பொய்யான பேச்சுகள் எல்லாம் கேட்கக்கூடிய இந்த சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை வரலாற்றை படிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை தந்தானே, அந்த அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அந்த நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசரை
தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீவாக்குவானாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தையும் நசீவாக்குவானாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதையும் அல்லாஹ் பாதுகாக்காமல் விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சங்கள் சொச்சங்கள் எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பிய எந்த உமிழ்நீரும் பூமியில் விழவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்தால் கையால் கீழே கொட்டுமே தண்ணீர், இந்த தண்ணீர் கூட பூமியில் விழவில்லை. ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த காலத்தில் எங்களது உயிரை விட நபி அவர்களை அன்பு வைத்திருக்கிறோமோ, அதே போன்று அந்த காலத்திலும் சகோதரர்களே அவர்களுடைய உயிரை விட அன்பு வைத்த சஹாபாக்கள் இருந்தார்கள். தங்களது உயிர்களை விட நேசம் வைத்த சஹாபாக்கள் சுற்றி இருந்தார்கள். அதனாலதான் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் தனது புகாரிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் வுது எடுத்து அந்த தண்ணீர் ஒரு நாளும் பூமியில் விழமாட்டார். சஹாபாக்கள் கையை போட்டு உடனே உடம்புகளிலே தடவி கொள்ளுவார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பேச்சாவது மறைக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செயலாவது மறைக்கப்படவில்லை. அல்லாஹ் அதை பாதுகாப்பதற்கென்று மிக முக்கியமான சஹாபிதான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாளும் தொழில் செய்தது கிடையாது. நபி அவர்களுடைய மௌத்து வரை நபியுடைய காலடியிலே இருந்த சஹாபா. தொழிலுக்கு போக மாட்டார்கள், நபி அவர்கள் பேசிய விடயங்களை எல்லாம் பாதுகாத்தார்கள், பாடமாக்கினார்கள், மரணம் செய்தார்கள். சகோதரர்களே எங்களுக்கு இப்பொழுது பாதுகாத்து தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் இது நான்காவது அல்லது ஐந்தாவது வருடமாக இந்த சீராவை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு நாம் உஹதுடைய நிகழ்வு எவ்வாறு நடந்தது, அதற்கு முந்தைய ஆண்டு பத்ருடைய நிகழ்வு எவ்வாறு நடந்தது, ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது சகோதரர்களே வித்தியாசமான நிகழ்வுகள். இந்த ஆண்டு இந்த காலத்துக்கு பொருத்தம் என்ற அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுத்தது ஹந்தக் அஹ்சாப். கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஹந்தக் அஹ்சாப். சகோதரர்களே குர்ஆனில் தனியொரு சூராவே இருக்கிறது, சூரத்துல் அஹ்சாப். குர்ஆனில் தனியொரு சூராவே இருக்கிறது, சூரத்துல் அஹ்சாப். அப்படி என்றால் என்ன சகோதரர்களே? இதனுடைய ஆயத்துகள் இருக்கிறது வேறையாக, அவைகளை படிக்க வேண்டும். அஹ்சாப் யுத்தத்திலே அந்த நிகழ்வுகளே நடந்த முஜிசாக்கள் இருக்கிறது, அதை வேறாக படிக்க வேண்டும். என்ன நடந்தது நினைவிக்க சகோதரர்களே? ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு, ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதம் அந்த காலத்தில் இருந்த
സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയും സഹാബാക്കളെയും മദീന മുനവ്വറയെയും അടിയോട് അടിപ്പതക്കാ ഇതിനു പിറകെ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്ന ഒരാൾ ഭൂമിയിൽ ഇരിക്കക്കൂടാ இதற்கு பிறகு முஸ்லீம்கள் என்ற இனம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. இதற்கு பிறகு மதீனா என்ற ஒரு நகரமே இருக்கக்கூடாது. இதற்கெடுத்த முடிவு யார்? யூதர்கள். யஹூதிகள் என்ன செய்தார்கள்? மக்காவுடைய குறைஷிகளை போய் சந்தித்தார்கள். குறைஷிகளிடம் சொன்னார்கள், குறைஷிகளே, எங்களுடைய யூத மதம் அந்த மதத்தை விட உங்களுடைய மதம் சிறந்தது, சிலை வணக்கம் சிறந்தது. குறைஷிகள் கேட்டார்கள், எங்களுடைய மதம் சிறந்ததா? எதற்காக பேசினார்கள் என்றால் சொன்னார்கள், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் சஹாபாக்களையும் அடியோடு அழித்து விடுவோம். சகோதரர்களே, எவ்வாறான திட்டம்! இப்பொழுது குறைஷிகளில் இதே போன்று அந்த காலத்தின் மிக வளமாக இருந்த ஒரு கபீலா தான் கத்ஃபான். கத்ஃபான் என்ற கபீலா, கத்ஃபான் குறைஷ் எல்லோரும் சேர்ந்து 10,000 பேர். வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும், பத்ருக்கு வந்தவர்கள் 1,000 பேர், உஹதுக்கு வந்தவர்கள் 3,000 பேர். ஆனால் இந்த ஹந்தக்குக்கு வந்தவர்கள் 10,000 பேர். மதீனாவில் இருந்த யஹூதிகள், ஹைபர் இருந்த யஹூதிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட 10,000 பேர் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அன்னியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை! உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மதீனா முனவ்வராவிலே மதீனா முனவ்வராவுடைய ஒரு பகுதி தனி உஹது மலை. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உஹது மலை. இந்த பக்கம் மதீனாவுடைய வாக்கியம் என்ற மலை பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் வக்ரா என்ற பள்ளத்தாக்கு. மதீனாவுக்கு தரையால் வரலாம் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இந்த செய்தியை அறிவித்தார். குறைஷ் எல்லோரும் சேர்ந்து, சில ரிவாயத்துகளில் 10,000, இன்னும் சில ரிவாயத்துகளில் 12,000. இவ்வளோ காஃபிர் யஹூதி எல்லாரும் சேர்ந்து முஸ்லீம்களை உங்களை மதீனாவை தரமட்டமாக ஆக்குவதற்கு வருகிறார்கள். அநியமிக்க சகோதரர்களே, இவ்வாறான ஒரு சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதை நாங்கள் செவிமடுப்பதை விட இந்த ஹந்தக்குடைய வரலாறை உங்களுக்கு முடியும் என்றால், இந்த நாட்டில் தலைவர்கள் என்று பேசக்கூடிய அரசியல்வாதிகள் கேட்பதற்கு கொடுங்கள்.
அவர்கள் தான் கட்டாயம் இதை கேட்க வரும். சமூகத்தை பாதுகாக்கிறோம், நாட்டை பாதுகாக்கிறோம், மனிதர்களை பாதுகாக்கிறோம், முஸ்லீம்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பது விளங்கும். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து மஷூரா செய்கிறார்கள். அடிபட்டதற்கு பிறகு நஷ்ட ஈடு கொடுப்பதே புத்திசாலித்தனமன். அடிபட்டதற்கு பிறகு ஒரு ஊர் அழிந்து விட்டது, பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டு விட்டது, அதற்கு பிறகு போய் ஆறுதல் சொல்லுவது அது புத்திசாலித்தனமன். புத்திசாலித்தனம் ஒரு கெடுதி வருவதற்கு முன்னால் அதை தடுக்கும். இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய நாம் பல கெடுதிகளை சந்தித்து வருகிறோம். இந்த அஹ்சாப் இந்த ஹந்தக்குடைய வரலாறை படித்திருந்தால் நாம் எப்பொழுதே முஸ்லீம்களை பாதுகாத்திருக்கலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவிலே எங்களுக்கு பாடம் இருக்கிறது என்றால் நாங்கள் படிக்கவில்லை, அதுதான் தவறு. நாங்கள் படிக்கவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். முதலாவது உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் எவ்வாறு நடந்தது? அஹ்சாபுடைய போரிலே அஹ்சாப் என்றாலே படைகள். அபு சுஃபியான் குறைஷிகள் அழைத்து வந்திருக்கிறார், கத்ஃபான் இவர்கள் யஹூதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்தார். என்ன செய்ய வளமையாக பத்ர் உஹத் வித்தியாசமானது, நேரடியாக போர் நடந்தது பாதுகாப்புக்கு. ஆனால் இந்த இடத்தில் போர் செய்ய முடியாது. ஏன்? 10,000 பேரும் மதீனாவுக்குள்ள புகுந்தார். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சில சஹாபாக்கள் இருந்தார்கள், நல்ல ஆலோசனை சொல்லுவார். நபி அவர்கள் உருவாக்கிய 124,000 ஒளி விளக்குகள் இருக்கிறேன், ஒவ்வொன்றுடைய விசேட வித்தியாசம். ஒவ்வொருத்தரிடம் சகோதரர்களே, இன்று உதாரணமாக மினன் பள்ளி எடுங்க. மினன் பள்ளியில ஒரு 100 பேர் உருவாக்கப்படுறார். 100 பேரிடமும் 100 தகமைகள். ஒரு 124,000 சஹாபாக்களிடம் 124,000 தகமைகள். அதுல மிக முக்கியமான மஷூரா தான் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு மஷூரா. மிக நுட்பமாக மிக கவனமாக இந்த சம்பவத்தை விளக்கும். ஹஸரத் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு மஷூரா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊர், அதாவது சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஊர் ஈரான், ஃபாரிஸ். ஃபாரிஸ் என்றால் தற்பொழுதிலிருந்தும் ஈரான், ஈராக், துஸ்துர், நஹாவன், ஆசர்பைஜான்,
முழுதுக்கும் சேர்த்து ஒரு பெயர் அந்த காலம் ஃபாரிஸ். ஃபாரிஸ்ல தான் பெரும் பெரும் யுத்த வீரர்கள் இருந்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கதான் ஊர்ல, அதாவது இவ்வாறு விரோதிகள் வந்தா நாங்க ஒரு வேலை செய்வோம். என்ன வேலை? அப்படியே புலி தோண்டுவோம், யாரும் உள்ளுக்கு வரா. என்ன தோண்டுவோம்? புலிய தோண்டுவோம், யாரும் உள்ளுக்கு வரா. ஹந்தக் என்றா புலி. யாரும் புலிய தாண்டி வரையில. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் வித்தியாசமான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இது ரசூலுல்லாஹ் பழக்கத்திலேயும் இல்ல குழி தோன்று, அரேபியர்களுடைய பழக்கத்திலேயும் இல்ல குழி தோன்று. இப்ப படை வரு, படை வர ஆரம்பிச்சு மக்கால இருந்து. உனக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாக்கு வாரத்துக்கு 8 நாள் போதும், அல்லது ஆக வேகமாக வந்தா 7 நாள் போதும். பட வார செய்தியும் கிடைச்சிட்டு மஷூரா முடிவெடுக்கப்பட்டது என்ன? மதீனாவுடைய பின்பக்கம் உஹது மலை, மலையாள ஏறி வரையலாது. வலது பக்கம் வாக்கின் மலை, அதால் ஏறி வர முடியாது. இடது பக்கம் பப்ரா மலை, அதால் ஏறி வர முடியாது. வாரதாக இருந்தால் சில் மலை ஓரத்தால வரும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 10 சஹாபாக்களுக்கு 40 40 மூலம் வீதம் பிரிச்சு கொடுத்தார். புளிய தோன்று எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட உதாரணமா தெப்படக்கூட இவளுக்கால வர போறாங்க தாக்குறது. இங்கால பேஸ்ட் லைன், இங்கால மருதான, 6 கிலோமீட்டர் தோண்டினா உள்ளு குறையல. எப்படி தோண்டினாங்க? சும்மா சின்ன குழியா, ஆழம் 10 அடி, அகலம் 7 முழம். ஆழம் 10 முழம், அகலம் 7 முழம், தாண்டி வர முடியாது. அன்னியமிக்க சகோதரர்களே, கடும் குளிரான காலம், கடும் பசியான காலம் தோன்றதை தொடங்கினாங்க யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களும் சேர்ந்து தோன்றார். சமூகத்தை பாதுகாப்போம், முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறோமே. ஒரு நபியுடைய கடமை, ஒரு உம்மத்துடைய கடமை, உலமாக்களுடைய கடமை. சகோதரர்களே, இந்த குழிய 6 கிலோமீட்டர் குழிய நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து தோன்றார். இந்த குழிய தோன்றும் பொழுது நடந்த முஜிசாக்கள் வேறையா இருக்கு. கடைசியில பாஷா குழிய தோண்டி மண்டுகளை அள்ளி அள்ளி கொண்டு போய் வேறு இடத்துல போடுறது. குழி தோண்டும் பொழுது பெரிய பெரிய கல்லுகள் வரும், அதை உடைக்கணும் வேறையா. இந்த 6 கிலோமீட்டர் குழியையும் தோண்டணும் எத்தனை நாளைக்குள்ள? 6 நாளைகளுக்கு தோண்டும். ரெடி ஆயிட்டு பாடு, அஹ்சாப் ரெடி ஆயிட்டு. அநீதிக்க சகோதரர்களே,
எப்படி இக்கட்டான ஒரு கட்டம். நாம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் யோசிக்கிறது, நாங்க மட்டும்தான் கஷ்டத்தை உணர்ந்திருக்கோமோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வாழ்க்கையில பல இக்கட்டான கட்டங்களை அடைந்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரம் ஆறு கிலோமீட்டர் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து தோண்டினார். தோண்டி முடிஞ்சு நான் சம்பவத்தை உங்களுக்கு ஆரம்பத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு மோஜிசாக்கள் என்னென்ன நடந்தது, இதனுடைய குர்ஆன் ஆயத்துகள் அல்லாஹ் என்ன சொன்னான்றது கடைசியில சொல்லு, அப்பதான் சம்பவம் வரும். இல்லாட்டி அறகுறையா விளங்கியிருப்பேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பாரிய குழிய தோண்டிட்டு இப்ப இருக்கிறாங்க. எல்லாம் மதீனா உள்ளுக்கு இருக்கிறார். ஆறு நாள் முடிஞ்சு இப்ப பட சந்தோஷத்துல வாரா. எப்படி மதீனாவை தாக்கலாமே அழிச்சிரோடு மீனி. அங்க வந்து பார்த்தா மதீனாவுக்குள்ள நுழைய முடியாது. சொன்னாங்க இது என்னது, யார திட்டம் இது? சகோதரர்களே, முஸ்லீம்கள் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இன்டெலிஜென்ட் போல வேற யாரும் இன்டெலிஜென்ட் நல்லா வளர்ப்போம். ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளவு திட்டம் பண்ணா எங்களிடத்துல, இப்ப எங்கள்கிட்ட எவ்வளவு திட்டங்கள் இருக்கும். வந்த காபிர்கள் யோசிக்கிறாங்க இது என்ன நடந்துச்சு, பெரிய சந்தோஷத்துல வந்தா கழிக்கிறது தானே. சகோதரர்களே, உள்ளுக்கு வர முடியாது. பத்தாயிரம் பேர் நிற்கிறார். சொல்றாங்க இது முஹம்மதுடைய மிக பயங்கரமான திட்டம். இது அரேபியனுக்கு பழக்கமும் இல்லை திட்டம். அரேபியர்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்ததும் இல்லை. உலமாக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றார், முஸ்லீம்கள் அவரவர்களுடைய காலத்தில் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக புது புது திட்டங்களை வகுக்கலாம். என்ன செய்யலாம்? புது புது திட்டங்கள் இதுவரைக்கும் அறிமுகம் இல்லை. இதுவரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. புதிய திட்டங்களை முஸ்லீம்கள் வகுக்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மதீனாவுக்குள் இருக்கிறார்கள். அஹ்சாப் கந்தக்கு வெளியே இருக்கிறது. சஹாபாக்களுக்கு பயங்கரம், அச்சம், பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரம் தான் சஹாபாக்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் ஒரு கோட்டையில கொண்டு போய் வச்சிட்டார். எவ்வளவு திட்டம்னு பாரு. எப்பையும் பெண்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். ஏதாவது ஒரு ஊர் தாக்கப்பட்டால் ஆக நஷ்டம் போறது பெண்களும் பிள்ளைகளும் தான். பலகீனமான படை. நபி அவர்களுடைய திட்டத்தை பாரு, பெண்களையும் பிள்ளைகளையும் ஒரு கோட்டையில வச்சு நபி அவங்க ஹஸ்ஸான் பின் சாபிக் என்ற சஹாபிய பொறுப்பாக்கி வச்சாங்க. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க இவங்களை, நாங்க போறோம். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க சம்பவம். அந்த நேரம் தான் ஒரு யகூதி பெண்களை பார்க்க வர பின்பக்கத்தால மதீனாவுல
ஹஸரத் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி மாமி ஹஸ்ஸான் ரழியல்லாஹு சொன்னா, ஹஸ்ஸான் ஒரு யகூதி எங்களை பார்க்கிறார், அவட போய் கொலை செய்யுங்க. ஹஸ்ஸான் ரழியல்லாஹு விரும்பல்ல, ஹஸ்ஸான் ரழியல்லாஹு கோழை அல்ல. பார்த்துட்டே இருந்தாங்க. அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருந்த தைரியம், சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரத்துடைய ஒரு கம்பை ஈட்டி எடுத்துட்டு போய் அவனை கொலை செஞ்சாங்க, அல்லது அவன் நடந்திருந்து திறந்துட்டாங்க. நினைவிக்க சகோதரிகளே, கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் படையில், ஒரு மாத காலம் ஷவ்வால்ல தொடங்கி, ஷவ்வாலுக்கு அடுத்த மாதம் இது, ஷவ்வாலுக்கு அடுத்த மாதம் ரமலான், ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால், ஷவ்வாலுக்கு அடுத்து துல்காதா. ஷவ்வால்ல தொடங்கிய இந்த முற்றுகை துல்காதா வரைக்கும் போச்சு. யாரும் மதீனா உள்ளுக்கு வரையலாது, யாரும் மதீனா விட்டு வெளியே போகல, இவங்களும் போகல, அனைத்து காஃபிர்களும் நின்றுட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மூஜிஸாக்களை வெளியாக்கி, எதை வெளியாக்கினா மூஜிஸா. மூஜிஸானா என்ன? சிலாக்கள் கராமத்து காட்டுறது, கராமத்து வேறு, மூஜிஸா வேறு. மூஜிஸா என்கிறது அல்லாஹ் ஒரு நபியிடமிருந்து வெளியாக்குறது. அது கியாமத்து நாள் வரைக்கும் அதை தோக்கடிக்கல, அதான் மூஜிஸா. நினைவிக்க சகோதரர்களே, இந்த கந்தக்கில் நடந்த ஆகப்பெரிய மூஜிஸாக்கள் ஒன்றுதான் ஹஸரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தா பெரிய பசியில் இருக்கிறீங்க. யா ரசூலல்லாஹ், வீட்டு சாப்பாடு ரெடியா இருக்குது, வாங்க யா ரசூலல்லாஹ். சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 3000 மூஜிஸாக்கள் நடந்தது. எத்தனை மூஜிஸாக்கள்? 3000. சில உலமாக்கள் 3000 மூஜிஸாவையும் சுருக்கி எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, ஹஸ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டு சாப்பாடு இருக்குது, வாங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக சாப்பாடு தயாராக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, வாங்க எல்லாரும் ஜாபியர் விட்டு சாப்பாடு. எத்தனை பேருக்கு சமைச்சது? 10 பேருக்கு சமைச்ச சாப்பாடு, ரசூலுல்லாஹ்க்கு சமைச்ச சாப்பாடு. இந்த ஹந்தத்தில் நடந்த ஆகப்பெரிய மூஜிஸா சகோதரர்களே, அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பரக்க செய்யணும். ஒரு ஆள் 2 பேருடைய சாப்பாட 1000 பேர் சாப்பிட்டார். 1000 பேர் சாப்பிட்டார். இது ஹந்தத்தில் நடந்த மிக முக்கியமான மூஜிஸா. நபி அவங்க முழு சஹாபாக்களை கூப்பிட, வாங்க போ ஜாபிருடைய வீட்டில் சாப்பாடு ரெடி. எல்லாரும் போன சகோதரர்களே, சாப்பாடு கொஞ்சம் வைக்க 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 சஹாபாக்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. 1000 சஹாபாக்கள் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் அல்லாஹ் பரக்க செய்தார். இது முதலாவது மூஜிஸா. இரண்டாவது மூஜிஸா, 6 கிலோமீட்டர் சகோதரர்களே, அல்லாஹ் 6 நாட்களுக்குள் தோண்ட வச்சார். பள்ளிவாசலுக்கு குழி தோண்டுறோம்,
அத்திவாரத்துக்கு குழி தோன்றோம், ஒரு பத்து குழி தோன்றதுக்கு எத்தனை நாள் குடிக்கும்? 6 கிலோமீட்டர் 6 நாட்களில் அல்லாஹ் தோண்ட வைத்தான். 2வது மொஜிசா. 3வது மொஜிசா சகோதரர்களே, ஒரு அல்லு கோதுமையை கொண்டார்கள் ரொட்டி செய்து. அந்த இடத்துல இருந்த முழு சஹாபாக்களும் சாப்பிட்டார். இது 3வது மொஜிசா இந்த ஹந்தக்கில் அல்லாஹ் பறக்க செஞ்சான். அதான் சொல்லுவாங்க, முஸ்லீம்களுக்கு யாரும் பொருளாதார தடை விதித்தா தடை விதித்தவனுக்கு தான் நஷ்டம். முஸ்லீம்களுக்கு நஷ்டம் அல்ல, அல்லாஹ் முஸ்லீம்களோட சேர்த்து படைத்த ஒன்றுதான் பரக்கத். பரக்கத் எங்களுக்கு ஒரு கோப்பை ஈச்சம்பழத்தை. அடுத்த மொஜிசா, 4வது மொஜிசா, அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கோப்பை ஈச்சம்பழத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு கோப்பை ஈச்சம்பழத்தை சகோதரர்களே, அந்த இடத்துல இருந்த முழு பேருமே சாப்பிட்டார். ஒரு 50 ஈச்சம்பழம், 50 ஈச்சம்பழத்தை அந்த இடத்துல இருந்த எல்லாருமே சாப்பிட்டார். இது ஹந்தக்கு நடந்த மொஜிசா. 5வது மொஜிசா, எல்லாரும் பசியில் இருக்கிறாங்க ஹந்தக்கில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபிஅ ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ ராஃபிஅ ஒரு ஆட்டு அறுத்து சம. அபூ ராஃபிஅ ரழியல்லாஹு அன்ஹு ஆட்டை சமைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ராஃபிஅ அந்த ஆட்டுடைய முன்கால் எடுத்துட்டா சாப்பிடுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உங்களுக்கு தெரியும், ஆட்டுடைய முன்கால் நல்ல விருப்பம், விரும்பி சாப்பிடுவார்கள். அபூ ராஃபிஅ ரழியல்லாஹு அன்ஹு சட்டில தேடி ஆட்டுடைய முன்கால் எடுத்து கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ராஃபிஅ அடுத்த முன்கால் எடுத்துட்டார். 2வது முன்காலையும் எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டார். திரும்ப கேட்டார் அபூ ராஃபிஅ அடுத்த முன்காலையும் எடுத்துட்டார். அபூ ராஃபிஅ ரழியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹல் லிஷாதி இல்லா திராஆன், ஆட்டுக்கு 2 முன்கால் தானே இருக்கு யா ரசூலல்லாஹ். என்ன கேட்டார், ஆட்டுக்கு 2 முன்கால் தானே இருக்கு யா ரசூலல்லாஹ். நீ பேசாம வாய பொத்தி மட்டி இருந்திருந்தா என்றா, நான் கேட்கிற நேரம் எல்லாம் அந்த கால் எடுத்து தந்துட்டே இருந்திருப்பார். ஏ வாய போட்ட, சில இடங்கள்ல வாய போடப்படாது, மறக்கத் தோய். சகோதரர்களே, இது ஹந்தக்கில் நடந்த 5வது மொஜிசா. லேசான மொஜிசா அல்ல, 5வது மொஜிசா. 6வது மொஜிசா சகோதரர்களே, அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு நபியோட இறக்கத்தால கொஞ்சம் ரொட்டி துண்டை கொண்டு கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், பசியோடு இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. என்ன நபி அவங்க எந்தளவு பசியில் இருந்தாங்கன்னா, தலைவர், சமூக தலைவர், அவர் டிப்டோப்பா எல்லாம் இருக்க முடியாது, சமூக தலைவர் ஹெலியில பறக்காராம், சமூக தலைவர், சமூகம் வாடுது, சாப்பிட வசதி இல்ல சமூகத்துக்கு, சமூகம் நெருப்புல, இவர் ஜொலியா லண்டன் இருக்கிறார், சமூக தலைவர்களா நபி அவங்க. சஹாபாக்களுக்கு பசி, நபி அவங்க விடுப்புல 2 கல்லு கட்டி இருந்தார்கள். ஏ, நான் உங்களோட தலைவர். சஹாபாக்கள் குளிய தோன்றார்கள், நபியும் சேர்ந்து குளிய தோன்றினார்கள். நபியுடைய உடம்பெல்லாம் மண், நபியுடைய உடம்பெல்லாம் மண், நபியுடைய கையிலேயும் ஒரு சுத்தியல்,
நபியுடைய கையிலே ஒரு மண்வெட்டி சகோதரர்களே ஒரு சமூக தலைவர் யார் ஒரு சமூக தலைவர் இமாம் மாத்திரமல்ல முஸல்லாவில் நிற்பது மாத்திரமல்ல தலைவர் மிம்பரில் ஏறுவது மாத்திரமல்ல தலைவர் சகோதரர்களே பசியோடு இருக்கிறார் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ரொட்டி துண்டை கொண்டு வந்து கொடுத்ததோடு அடுத்த மூஜிசா நபியை சுத்தி 80 பேர் இருந்தார்கள் அந்த கொஞ்ச ரொட்டி துண்ட சகோதரர்களே 80 பேரும் சாப்பிட்டார் அல்லாஹ் காட்ட தொடங்கினான் மூஜிசாக்களை சகோதரர்களே அடுத்த மூஜிசா ஹந்தக்கில் தோண்டி தோண்டி போகும் பொழுது பெரிய ஒரு கல் வந்து பெரிய கல் சஹாபாக்களால தோண்ட முடியவில்லை சஹாபாக்கள் கஷ்டம் வந்தா யார கூப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க கொஞ்சம் முன்னால வாங்க எல்லாரும் வந்து செய்வாங்க கொஞ்சம் நெருங்கி வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தால வந்திருக்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார் இன்ஷா அல்லாஹ் இத படிச்சு மக்களுக்கு எத்தி வை நோக்கம் அதான் வேறொன்றும் அல்ல அவ்வளோ தேடி கஷ்டப்பட்டு பேசுறது கேட்கிறது உம்மத்துக்கு போய் சேர்ந்துட்டா போதெல்லாம் மறைஞ்சிருக்கிற காலம் நாங்க போய் இந்த மக்களுக்கு பேசும் கை சகோதரர்களே பெரிய ஒரு கண்ணு வந்துச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாராங்க யா ரசூலல்லாஹ் பெரிய கல்லு உடைக்கணும் நபி அவர்களும் வாராங்க வகுத்துல கல்லு கட்டு என்ன கல்லு இன்னைக்கு எங்களுக்கும் பசி வந்த கல்லு கட்டிடுமா அந்த கல்லு கான்கிரீட் கல் அல்ல இது மதீனாவில் ஒரு கல் இருந்தது அந்த கல்லை கட்டினா இடுப்பு நேராக அதுக்கு கட்டுற கல் அவ்வளவுதான் 1950களில் மதீனாவுக்கு போனவங்க மண் கொண்டாடுவாங்க மதீனாவுடைய ஒரு மண் இப்ப அந்த இடத்த மண் இல்ல எல்லாரும் மண் எடுத்துறது குழியாயிடுச்சு அந்த மண்ணை தொட்டு பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா வஇஷ்வா ஸகீமுனா என்று அப்படியே நாக்கில வச்சு மண்ணை வச்சா சோமாயி இப்ப ஏமாந்திரப்படாது மதீனா என்கிறதே ஒரு ஆச்சரியமான நகரம் அநியமிக்க சகோதரர்களே நபியோங்க வகுத்துல கல்லு சொல்றாங்க யார் ரசூலல்லா 3 நாள் சாப்பிடல யார் ரசூலல்லா நாங்க புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இது பெரிய கல்லு நபி அவங்க என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க சுத்தியல விதி எடுத்தாங்க ஒரு அடிதான் அடிச்சாங்க கல்லுல அப்படியே கல் தூள் தூளாவா சொல்றாங்க உலமாக்கள் இது 8வது மூஜிசா ஹந்தக் நடந்த 8வது மூஜிசா நபி அவர்கள் 3 நாள் சாப்பிடாம இருந்து ஒரு அடியில அல்லாஹ் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த பணம் சாப்பிட்டுத்தான் ஜிம் செஞ்சுதான் உடம்புல பலம் வரணும் என்று அவசியம் இல்லை டேப்லெட்ஸ் குடிச்சுதான் உடம்புல பலம் வரணும் அவசியம் இல்லை சகோதரர்களே 10வது மூஜிசா குழிய தோண்டிட்டு போகும் பொழுது ஹசரத் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு துண்டை வெட்டு சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு தோண்டும் பொழுது அவரிடத்துல பெரிய ஒரு கல் ஒன்று வந்துச்சு இந்த நேரம் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறார் யா ரசூலல்லாஹ் உடைக்கலாது கல்லொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார் எடுத்தாங்க விதி எடுத்தாங்க மண்வெட்டி எடுத்தாங்க சொன்னாங்க நான் அடிக்கிறேன் விடு பிஸ்மில்லா அடிச்சா போராடி 3 துண்டு வெடிச்சு
சொன்னாங்க அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்னாங்க சொன்னாங்க ரோமுடைய கோட்டைகள் விளங்குது இரண்டாவது அடி அடிச்சா அல்லாஹு அக்பர் சொன்னாங்க ஃபாரிசுடைய கோட்டணைக்கு விளங்குது இந்த நேரம் நபி அவங்க இத சொன்னதோட முனாபிக்குகள் சொன்னாங்க பத்தாயிரம் காபீர்கள் உள்ளுக்கு வராம புளிய தோன்றாரு ரோம் ஃபாரிஸ் கிடைக்குமா பாரு பத்தாயிரம் பேர் வராம தானே தோன்றினது ரோம் ஃபாரிஸ் அவருக்கு கிடைக்குமா முனாபிக்குகள் சொல்றாரு நபி அவர்களுக்கு சகோதரர்களே அல்லாஹ் உடனே காட்டிட்டார் எங்கட நபிய பத்தி எவ்வளவு நாங்க பேசினாலும் ஒவ்வொரு தலையங்கத்துல பேசுறோம் அல்லாஹ் இத காட்டினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சத்தை காட்டினான் இது ஒரு மூஜிசா சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததோடு வேற ரிவாயத்ல வருது சல்மான் ரலியல்லாஹு அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க யா ரசூலல்லாஹ் என்ன வெளிச்சம் இது சொன்னாங்களா சல்மான் பிற்காலத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு முதல் ஃபாரிஸ் கிடைக்கும் அதற்கு பிறகு ரோம் கிடைக்கும் முனாபிக்கள் சிரிச்சாங்களா டொய்லெட்டுக்கு போறதுக்கு பயப்படுறார் இவரு ஃபாரிஸ் ரோம் ஏனண்டா ஃபாரிஸ் கிட்ட போகல ஃபாரிஸ் கிட்ட என்ன செய்யலாது ஃபாரிஸ் கிட்ட யாரும் போகல வேற ரிவாயத்துல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின ஆயத் وتمت كلمة ربك صدقا وعدلا لا مبدل لكلماته وهو السميع العليم என்ன அடிச்சாங்க ஓதி வெடிச்சிரு சொன்னாங்க ரோ அடுத்த அடியில ஃபாரிஸ் சகோதரர்களே முதல் விடயம் அல்லாஹ் நபிக்கு அவ்வாறு காட்டுவானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மிம்பர்ல இருந்து கொண்டு மஸ்ஜிது நபவியுடைய மிம்பர்ல இருந்து கொண்டு சொன்னார்கள் சஹாபாக்களே இந்த இடத்திலிருந்து நான் ஹவுல் கௌசரை பார்க்கிறேன் ஹவுல் கௌசர் எங்கிருக்குது அல்லாஹ் மதீனாவுல வச்சு காட்டினான் நபிக்கு இது ஒரு ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை தொழுதார்கள் தொழுவித்தார்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை முன்னால் நீட்டினார்கள் இவ்வாறு தொழுகையை முடித்ததோடு சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் இன்றைய தொழுகை வித்தியாசமான தொழுகையே தொழுகையில கையை நீட்டி நீங்களே முன்னுக்கு சொன்னாங்க நான் தொழும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான் சொர்க்கத்தில் இருந்த ஒரு கிரேப்ஸ் கொடை எடுக்கிறதுக்கு கையை நீட்டினேன் அல்லாஹ் மறைத்து விட்டார் அந்த கிரேப்ஸ் கொடை எடுத்து தந்திருந்தா துனியா இந்த உலகம் முடிவு வரை சாப்பிட்டுக் கொண்டிருப்பீங்க மூன்றாவது மூஜிசா எங்கேயோ இருப்பதெல்லாம் நபிக்கு காட்டின நபி அவர்கள் மிஅராஜ் போய் வந்ததோடு சொன்னாங்க சஹாபாக்களிடத்தில் சஹாபாக்களே இரவு நான் மிஅராஜ் போனேன் பலஸ்தீன் போனேன் மஸ்ஜிது அக்ஸா போனேன்றதோட காபிர்கள் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சார் ராவல போய் சுபோல வந்துட்டீங்களா அம்மா என்ன செஞ்சார் மஸ்ஜிது அக்ஸாவை அப்படியே தூக்கி வந்து நபிக்கு முன்னால் எடுத்தாட்டி யார் சொல்லலாம் பார்த்து பார்த்து சொல்லு
இது நாலாவது நிகழ்வு. கந்தக்குடைய கல்லை உடைக்கும் பொழுது சகோதரர்களே வெளிச்சம் வரும். நபியோக சொன்னாங்க ரோம் கிடைச்சிட்டு அடுத்த அடியில வெளிச்சம் பாரிஸ் கிடைச்சிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகே ஹஸரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய காலத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு ஹாலிபின் வலீத் ரழியல்லாஹு அவர்களை பொறுப்பாக்கி முதல் முதலாக அனுப்பியது பாரிஸுக்கு தான் சகோதரர்களே. ஈராக் ஈரான் இந்த ரெண்டு நகரத்தையும் வெற்றி கொண்டார்கள். இந்த நேரம் ஹாலிபின் வலீத் ரழியல்லாஹு சகோதரர்களே 18 நாட்களுக்குள் 1000 மைல்களை வெற்றி கொண்டார்கள். 18 நாட்களுக்குள் 1000 மைல் முஸ்லிம் படைகள் வெற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது பாரிஸை. சகோதரர்களே சாதாரண பாரிஸ் படைகள் அல்ல. இந்த நேரம் ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சகராஜ் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மவுத் அபூபக்கர் ரழியல்லாஹு நினைச்சார்கள் நான் முழு பாரிஸையும் வெற்றி கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களால் முடியவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சகராத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு உமர் ரழியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக மாற்றினார்கள். உமர் ரழியல்லாஹு உடனே ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு கடிதம் எழுதினார்கள். ஹாலித் என்னுடைய கடிதம் உங்களுக்கு கிடைத்தால் உடனே தலைமத்துவத்தை விட்டு கொடுத்து அபு உபைதாவின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அவர்களை தலைவராக ஆக்குங்கள். நீங்கள் இதற்கு பிறகு தலைவராக இருக்க முடியாது. சகோதரர்களே கடிதம் வந்து கிடைக்கிறது. பாரிஸிலே படை இந்த நேரம் கடிதத்தை பார்த்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றது சஹாபாக்களுக்கு சொல்ல முடியாது. ஹாலித் ரழியல்லாஹுடைய இக்லாஸை பாருங்கள் சகோதரர்களே. ஹாலிதுடைய உடம்பில் ஒரு இடத்திலாவது காயமில்லாத இடமில்லை. ஹாலித் போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும் மாத்தாவிலே ஜோர்டானிலே இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய குரூப் ஜோர்டான் பலஸ்தீன் போகிறது. அந்த இடத்திலே போய் பார்க்கலாம் உங்களுக்கு. ஹஸரத் அப்துல்லா பின் ஜாஃபர் பின் அபி தாலிப் அப்துல்லா பின் ரவாஹா ஜெயித் பின் ஹாரிதா இந்த மூன்று பேரும் ஷஹீதானதுக்கு பிறகு ஹாலித் பின் வலீத் 9 வால் உடையும் வரை போர் செய்தார். 9 வால் உடைந்தது. அதனால்தான் ஹாலிதுக்கு நபி அவர்கள் வைத்த பெயர் சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வால். ஹாலிதை யாராலும் விழுத்த முடியாது சகோதரர்களே. ஏ ஹாலித் ஜிம் செய்தாரா? ஹாலிதிடம் பணம் இருந்ததா? ஹாலித் ரழியல்லாஹு அன்ஹு இருந்த பணம் ஈமானுடைய பணம் சகோதரர்களே. இந்த பாரிஸுடைய போரிலே ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அப்பொழுது இருந்த எதிர்படை தலைவர் அப்துல் மசீஹை கூப்பிட்டார்கள். இங்க வா. அப்துல் மசீஹ் வந்தார். அப்துல் மசீஹுடைய பாக்கெட்டிலே சைனட் இருந்தது. அரபியிலே சொல்வது சும்மு சாஹா. அதை குடித்ததோடு உயிர் போயும். இன்றைக்கு நேற்றல்ல சைனட்டை கண்டுபிடித்தது. அந்த காலத்திலிருந்தே சைனட் இருந்தது. ஹாலித் ரழியல்லாஹு முழு காபிர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக அந்த போத்தலை கேட்டெடுத்தார்கள். அப்துல் மசீஹ் அந்த போத்தலை கொடுத்தார். கேட்டார்கள் ஹாலித் ரழியல்லாஹு அப்துல் மசீஹ் இந்த போத்தல்ல என்ன இருக்குது? சொன்னார் இது கடைசி கட்டத்தில் மாட்டும் பொழுது நாங்க குடிக்கிற நஞ்சு. ஹாலித் ரழியல்லாஹு கேட்டார்கள் இத குடிச்சா என்ன நடக்கும்? சொன்னார் குடிச்ச உடனே மவுத். அப்படியா? ஹாலித் ரழியல்லாஹு அன்ஹு நஞ்ச குடிக்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அவருடைய ஈமான் யக்கீனை காபிர்களுக்கு முன்னால் விளக்கப்படுத்துவதற்கு என்ன செய்தார்? அந்த போர்த்தலை தொடர்ந்தார். நாங்கள் காலையில மாலையில 3 துவா வருவோமே,
بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم என்ற துஆவை ஓதி சகோதரர்களே ஊத்தினார் வாயிலே நஞ்சு. அப்துல் மசீஹுடைய ஈமான் என்ன தெரியுமா? இப்பொழுது ஹாலித் இந்த இடத்தில் கீழே விழுவார். ஹாலிதுடைய ஈமான் என்ன தெரியுமா? என்னது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்க. அப்துல் மசீஹுக்கு ஆச்சரியம். சனார் ஹாலித் இதை எழுதி வச்சு கொள்ளுங்க சகோதரர்களே. வரலாறுகளை சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். வரலாறு முக்கியம். இதை எழுதி வச்சு கொள்ளுங்க டயரியில கொண்டு போய். சொன்னார் அப்துல் மசீஹ் ஹாலித பாத ஹாலித் ஒன்ன மாதிரி ஒரான் இந்த உலகத்தில இருக்கும் வரைக்கும் உலகத்தை ஆள்வதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள். ஹாலித் உங்களிடம் இருப்பது ஆயுத பலம் அல்ல ஹாலித். உங்களிடம் இருப்பது அரசியல் பலம் அல்ல ஹாலித். உங்களிடம் இருப்பது ஆன்மீக பலம் ஹாலித். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளவு உயர்ந்த ஹாலித் விட்வலி கடிதத்தை பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள். ஹாலிதுடைய கல்வி பெருமை வந்துடும். பாரிச வெற்றி கொண்ட பெருமை ஹாலிதுக்கு வந்துடும். ஹாலித பாதுகாக்கணும். கடிதம் எழுதினார். இஹ்லாஸ் பாருங்கள். ஹாலித் ரலியல்லாஹுடைய இஹ்லாஸ். இவ்வளவு நாள் நான் அமீராக இருந்தேன். இவ்வளவு நாளும் நான் தான் வெற்றி கொண்டேன். இந்த நேரம் எனக்கு போக முடியாது என்று சொல்லவில்லை ஹாலித். உடனே அபூபைகா பின் ஜர்ராஹை அழைத்தார். படைக்கு முன்னால் கூப்பிட்டார். கடிதத்தை வாசித்தார். சொன்னார், இதற்கு பிறகு முஸ்லீம்களே, உங்களுடைய அமீர் அபூபைகா பின் ஜர்ராஹ், நான் அமீர் அல்ல. எவ்வளவு பெரிய இஹ்லாஸ் தேவை சகோதரர்களே. இப்பொழுது ஃபாரிஸுடைய போர் நடக்கிறது. சாதாரண நகரம் அல்ல ஃபாரிஸ். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி அவர்கள் கண்டார்களே கல் உடைக்கும் பொழுது வெளிச்சம். இதை அல்லாஹ் 4-5 வருடத்துக்குள் செய்து காட்டினார். இப்பொழுது சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுகிறார்கள். துவா கபூலாக கூடிய ஒரு சஹாபி தேவை. யார் தேவை? துவா கபூலாக கூடிய ஒரு சஹாபி தேவை. இதற்கு முன்னால் ஒரு சம்பவம் இருக்குது. வெற்றி கொண்டு போகும் பொழுது ஃபாரிஸ்ல ஒரு ஊர் தான் ஹீரா. ஹீரா என்ற ஊர், ஹீரா என்பது பிரபலியமான ஊர் அந்த காலம். ஹீராவை வெற்றி கொள்றதுக்கு பெரிய ஒரு சஹாபாக்களுடைய படத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க. ஹாலித் பின் வலீத் கலீஃபா, 1000 சஹாபாக்களையாவது அனுப்புங்க, ஹீராவை வெற்றி கொள்ளும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினார்கள். ஹாலித், 1000 பேர் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல, தேவைன்னா ஒரே ஒரு ஆள் இருக்கிறார், அனுப்பி வைக்கிறேன். எத்தனை பேர்? எத்தனை பேர்? சொன்னாங்க அவர்தான். காலிபின் வலீதுக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லையே. காக்கா வந்து சேர்ந்தார் ஹீராக்கு. சொன்னாங்க, காக்கா கைய தூக்குங்க, துவா கேளுங்க. அல்லாஹ் ஹீராவுடைய வெற்றியை கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமா சொல்லிட்டு போறேன் சகோதரர்களே. இப்பவே எத்தனை ஆயிட்டு, எவ்வளவு போய் நிக்குமோ தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்தார்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யார் தேர்ந்தெடுத்தார்கள்? எனக்கு தக்பீர் மட்டும் சொல்ற, எவ்வளவு பலம் இருந்திருக்கும் அவங்களோட கையில்.
ஒண்ணுமில்ல சார் நாலு தக்பீர் சொல்லணும் அவ்வளவுதான் வெற்றி கிடைக்கும் நீங்க கேள்விப்படுவீங்க காதிசியா கேள்விப்பட்டிருக்கீங்களா காதிசியா இது பாரிஸ் நடந்த ஊர்தான் காதிசியா ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அனுப்பினார் உமர் ரழியல்லாஹுடைய சபையில் இருந்தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பாரிஸுக்கு போக பார்த்தாங்க ஈரானுக்கு அலி ரழியல்லாஹு சொன்னாங்க கலீஃபா நீங்க போக கூடாது நீங்க மதீனால இருக்கு சாத் அனுப்பணும் சாத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சகோதரர்களே மூன்று நாள் தொடர் யுத்தம் ஒரு தக்பீர் சொன்னாங்க இரண்டாவது தக்பீர் மூணாவது தக்பீர் நாலாவது தக்பீர் சொல்றதுக்கு இடையில அல்லாஹ் வெற்றியை கொடுத்து படிங்க எடுத்து படிங்க இதுல சுருக்கம் ஒரு நாள் காதிசியாக்கிட்டே வரலாறு பாதுகாக்கணும் என்றதுக்காக நாங்க பேச தொடங்கி இருக்கிறோம் சகோதரர்களே இந்த பள்ளிவாச நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் இதை பாதுகாத்து இதை சமூகத்து கொண்டு போய் சேர்க்கும் ஒளிப்பதிவு செய்யறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் ஏனென்றா வரலாறுகள் என்பது எங்களை உற்சாகம் காதிசியா வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் மதாஇன் ஃபாரிஸுடைய கிஸ்ராவுடைய மிக முக்கியமான தலைநகரம் தான் மதாஇன் மதாயினை வெற்றி கொண்டாங்க சாத் பின் அபி வக்காஸ் மதாயினுடைய கோட்டைக்குள்ள புகுந்தான சகோதரர்களே அப்பதான் கஜிலா நதி வந்தது நீ உடைச்சி உடைச்சி சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கஜிலா நதியை கடக்கிறதுக்காக பாவித்தது கப்பல்கள் அல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாவித்தாங்க யா அலியு யா அதீம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாவித்து கஜிலா நதியை கடந்த சகோதரர்களே மதாயினுக்குள்ள பூந்தா மதாயின்ல ஒரு சிலையை பார்த்தாங்க ஒரு சிலை இப்படி கை காட்டி கொண்டிருக்குது உடனே சாத் பின் அபி வக்காஸுடைய மூளையை பாருங்க சொன்னாங்க இப்படி ஒரு சிலை கை காட்டுதுன்னா அந்த இடத்துல ஏதோ இருக்கும் தோண்டினா சகோதரர்களே கோடி 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 தங்கம் லட்சம் அல்ல அவ்வளோ தங்கத்தை வேண்டினார்கள் சொன்னாங்க கலீஃபா கனுப்பும் ஒவ்வொரு கிஸ்ராவுடைய சிம்மாசனம் கிஸ்ராவுடைய கிரீடம் கிஸ்ராட காப்பு முழுதையும் அனுப்பினார் அனுப்புங்க கலீஃபா எண்ணிக்கை எழுதியிருக்கிறாங்க நானும் எழுதி பார்த்த சைபர் சைபர் போட்டுட்டே போனேன் அதுக்காக எண்ணிக்கையோ இல்லை பில்லியன் ட்ரில்லியன் அந்த அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் இன்னும் பாரிஸ் குடியல்ல சாத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு எடுத்துட்டார் இன்னொரு தலைவரை தேடினாங்க துஆ கபூல் ஆகிற தலைவர் யார் அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பினார் நீயோ இப்ப இந்த பாரிஸ் குடியல் அடுத்த நகரம் துஸ்தூர் துஸ்தூர் சகோதரர்களே துஸ்தூர் நகரத்தை வெற்றி கொள்றதுக்கு ஒன்றரை வருஷம் போச்சு சஹாபாக்கள் ஒன்றரை வருஷம் முற்று வைத்திருந்தார்கள் துஸ்தூரின் பொழுது அனஸ்ரதியல்லாஹு அவர்தான் இருந்தார் சொல்றாங்க ஒன்றரை வருஷம் முற்று வைத்ததற்கு பிறகு ஒரு ஃபஜ்ருடைய நேரம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் அனஸ்ரதியல்லாஹு சொல்லுவாங்களா அந்த ஃபஜ்ர் தொழுகை அனஸ்ரதி அல்லாஹ்க்கு தவறி சொல்லுவாங்களா அந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறே எனக்கு ஹைரும் மின துன்யா வ மா ஃபீஹா துன்யா அதில் இருக்கும் அனைத்தையும் விட எனக்கு விருப்பம் துஸ்தூர் முடிஞ்சு சகோதரர்களே இந்த துஸ்தூர்ல குடிபட்ட தலைவர் தான் ஹுர்முசான் யாரு ஹுர்முசான் அபு மூசல் அஷ்அரி அல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்க தலைவர் இப்ப கேட்டாங்க முழுக்க முடிஞ்சா
அவர் சொன்னார் இல்ல கிஸ்ரா மட்டும் இருக்குது நஹாவந்த் கடைசி ஊர் பாரிசுடைய நஹாவந்த் உமர் ரலியல்லாஹு அடுத்தால தேர்ந்தெடுக்கிறாங்க யார் துவா கபூலாக கூடிய ஒரு ஆள் நுஹ்மான் பின் முக்ரிம் ரலியல்லாஹு யாரு இந்த பேர்களை புள்ளேறி வைக்கும் விசேஷமானவங்க அந்த காலத்தில் நாங்கள் நம்புறேன் துவா வரலாறுகள் அல்லாஹ் கடைசி நேரம் நஹாவத் வெற்றிக்கு வரப்போகுது நுஹ்மான் பின் முக்ரின் கையை தூக்கினார் அல்லாஹ் அடத்தையா அல்லாஹ் என்ன ஷஹீதாக்குறியா அல்லாஹ் ஏ ஃபாரிஸ வெற்றி கொண்ட பெருமை எனக்கு வந்துருப்பார் சாதாரண நகரம் அல்ல ஃபாரிஸ் சகோதரர்களே மாலை நேரமாகும் பொழுது அல்லாஹ் முழு பாரிசு வெற்றி கொள்ளப்பட்டுட்டது நுஹ்மான் பின் முக்ரின் அழுது கொண்டிருக்கிறார் ஒரு அம்பு வந்தது கழுத்துல பாய்ந்து அதே இடத்துல ஷஹீத் ஆயிட்டார் ஏ மக்கள் பேசினா பெருமை வந்து உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ன செய்தாங்க நுஹ்மான் பின் முக்ரின் ரலியல்லாஹு தம்பிய கூப்பிட்டு கொடுத்தாங்க கொடிய முடிங்க சந்தோஷப்படுங்க சகோதரர்களே சுருக்கமாக சொன்னேன் நான் நபி அவங்க கந்தக்க உடைக்கும் பொழுது கண்டாங்களே பாரிஸ் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முழு பாரிசை அடுத்த கல் உடைக்கும் பொழுது யாரு கண்டார் ரோம் ரோமன் ரோமன் அன்றைக்கு டிமிஷ் தமஸ்கஸ் லெபனான் ஜோர்டான் இதுக்கு சொல்ற ரோம் இங்கால ஈராக் ஈரான் குராசான் ஆசர்பைஜான் துஸ்துர் அஹ்வாஸ் நஹாவத் இதுக்கு சொல்ற பாரிஸ் பாரிஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப ரோம் ரோமுக்கு அல்லாஹ் சாட்டிய தலைவர் தான் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நம்ம சொல்றேன்டா நீங்க இந்த ஹந்தக்க சரியா விளக்கும் பசி கஷ்டம் அல்லாஹ் வெளிச்சத்தை காட்டிட்டான் நபிக்கு இதை எப்ப நடத்தாட்டி காட்டுறான் நபி மௌத்தாகி 10 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் காட்டிட்டான் சகோதரர்களே ரோமிலே ஜாபியாய் நடவடிக்கிறது 500 சஹாபாக்கள் மொட்டை அடித்துக் கொண்டு 500 சஹாபாக்கள் இறங்கினார்கள் வரலாறு சொல்கிறது 500 பேரில் 499 பேர் ஷஹீத் ஒரே ஒரு நாள் வீதமாகி வந்தார் 500 பேரும் 499 பேரும் ஷஹீதானார்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் கடைசி நகரம் தான் திமிஷ்க் வெற்றி கொள்ளப்பட்டது அல்லாஹ் திமிஷ்கிலே முஸ்லீம்களுக்கு கொடுத்தான் ஜோர்டான் சரி லெபனான் சரி கடைசி நகரம் ஜாபியா ஜாபியா அடுத்தது தான் பலஸ்தீன் பலஸ்தீனுடைய தொடப்ப கொடுக்கிறதுக்காக அபு உபைதாவின் ஜர்ராஹிடம் சொன்னார்கள் தொடப்பு எடுக்கிறதாக இருந்தா உங்களோட கலீஃபாவை கூப்பிடு அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமையோட ஜாபியா நோக்கி பிரயாணம் செய்தார் பாரிசுக்கு போகல் அவ்வளவு ஹசானா வந்துச்சு மதீனா சகோதரர்களே ஜாபியாவை போய் அடைந்ததோட ஊத்த உடுப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செஞ்ச நல்ல அறிவா உடுப்பு ஊத்த உடுப்பு போயிருக்கிறாங்க சாதாரண ஒட்டகத்தில் அதுவும்
கிட்டத்தட்ட ஒரு மாச பிரயாணம். அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, கலீபா முழு பலஸ்தீனும் கூட பார்த்துட்டு இருக்குது துறப்ப தாரத்துக்கு கொஞ்சம் உடுப்ப மாத்தினா. கலீபா இந்த ஒட்டகத்தை வச்சுட்டு எங்கள்கிட்ட பிர்ரவுன் என்ற குதிரை இருக்குது, பெரிய குதிரை, அதுல நீங்க போகணும். உமர் ரலியல்லாஹு விலகின விஷயம் சொன்னாங்க, அபு உபைதா நீங்க இல்லாம வேற யாராவது எனக்கு சொல்லி இருந்தா நான் அடிச்சிருப்பேன். விளக்கப்படுத்தினாங்க அபு உபைதா, நஹ்னு கௌமுன் ரோம் ஃபாரிஸ் ரெண்டும் எங்களுக்கு கிடைச்சிட்டு இப்ப விளங்குங்க அபு உபைதா, நஹ்னு கௌமுன் அஸ்ஸல அல்லாஹு பில் இஸ்லாம், எங்களை அல்லாஹ் சங்கப்படுத்தினதே இஸ்லாத்தை வச்சு மட்டும்தான். அரசியலை வச்சு, ஆயுதத்தை வச்சு, பெயர் புகழ், நஹ்னு கௌமுன் அஸ்ஸல அல்லாஹு பில் இஸ்லாம் சொன்னாங்க அபு உபைதா, சந்தோஷம் எப்ப சொல்லுவீங்களோ அவன் அதுக்கு மேல் அடிப்பான். சொன்னார்கள், இஸ்லாத்தை விட்டுட்டு வேற ஒன்றை கொண்டு கண்ணியத்தை நாடினால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடுவார். அதல்ல அல்லாஹ். சகோதரர்களே, நபி அவர்கள் கல்லில கண்ட வெளிச்சம் ரோம் வெற்றி, பாரிஸ் வெற்றி. சகோதரர்களே, உமரது எல்லாம் தொடப்படுத்தாங்க, வரலாறு சொல்லுது உமரது எல்லாம். அப்பொழுது பிலாருடைய எல்லார கண்டாங்க, சொன்னாங்க பிலால் ஏறி அதான் சொல்லுங்க, பிலால் அக்சால மஸ்ஜிதுல் அக்ஸால ஏறி பிலால் ரலியல்லாஹு அதான் சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்றாங்க புது சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அதுதான் நபியுடைய காலம் ஞாபகம் வந்து, மதீனாவுடைய காலம் ஞாபகம் வந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் ஹந்தக்கில் நடந்த அந்த வெளிச்சத்தோடு இதை 10 ஆண்டுகள் கடக்கவில்லை. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு இந்த முஜிசாவை அல்லாஹ் காட்டினான். சகோதரர்களே, அடுத்த மொஜிசா கந்தக்கை தோண்டும் பொழுது மிக கடினமாக வேலை செய்தவர் தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. யாசிர் ரலியல்லாஹுடைய மகன் அம்மார் உறுதியோடு வேலை செய்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், அம்மார் அம்மார் தத்துலு கஃபியத்துன் பாகியா, அம்மார் உன்னை பார்த்தா பிற்காலத்தில் ஒரு கூட்டம் அடர்ந்தேறிய கூட்டம் உன்னை கொலை செய்வார்கள் அம்மார். நபி அவர்கள் சொன்னாங்க, அதே மாதிரி அல் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹுடைய யுத்தத்தின் பொழுது முஆவியா ரலியல்லாஹுடைய கூட்டம் தான் அம்மாரை கொலை செய்தார்கள். நபி அவர்களுடைய சொல் முஜிசா சரியாக மாறியது. சகோதரர்களே, அல்லாஹ் நபியுடைய துவாவை கபூல் செய்தார். சகோதரர்களே, அஹ்சாபுடைய யுத்தத்தில் கேட்கப்பட்ட 4 துவாக்கள் இருக்கிறது. நாங்களும் பிரச்சனைகள் கஷ்டத்தின் பொழுது அந்த துவாவை கேட்க வேண்டும். சகோதரர்களே, நபி அவர்கள் கிட்டத்தட்ட 4 நாள் துவாவிலே ஈடுபட்டிருந்தார்கள். சகோதரர்களே, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 4 நாள் தொடர் துவாவில் இருந்தார்கள். என்ன துவா? முதலாவது துவா சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸ்தூர் அவ்ராதினா وآمين روعاتنا. சாதாரண துவா இல்ல இது. اللهم استر عوراتنا وآمين روعاتنا. இது முதலாவது துவா நபியுடைய. இரண்டாவது துவா, لا إله إلا الله وحده ونصر عبده وعز جنده وحزم الاحزاب وحده لا شيء بعد. 4 நாள் நாம யோசிப்போ என்னடா ஒண்ணு நடக்கவில்லை. சகோதரர்களே, இன்னொரு சந்தோஷமான செய்தி,
ஹஸ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, நபியோட துஆ கேட்டு கொண்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் புதன்கிழமை, என்ன கிழமை, புதன்கிழமை மொஹருக்கும் அசருக்கும் இடையில தான் நபியுடைய துஆ கபூல் ஆகி. எப்ப கபூல் ஆயிச்சு சொல்லுவாங்க ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, என்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த நான் புதன்கிழமை, நான் புதன்கிழமை அசர் வரைக்கும் துவால ஈடுபடுவேன், அல்லாஹ் என்னுடைய பிரச்சனை இல்லாமல் துவால ஈடுபடுவோமா இன்ஷா அல்லாஹ். ரெண்டு நாள் இருக்கு, ஒன்று வெள்ளிக்கிழமை புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை அசர் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் துவால எழுப்பு. இரண்டாவது புதன்கிழமை ஒரு வேலையும் வைக்கக்கூடாது. பாடத்தில் மிக முக்கியமான நிகழ்வு நபியுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்துட்டார் சகோதரர்களே. மூணாவது துவா சொல்லுங்க, அல்லாஹும்மா سريع الحساب اللهم اهزم الاحزاب اللهم اهزمهم وزلزلهم. தற்காலத்துக்கு பொருத்தமான மூணு துவா, தற்காலத்துக்கு பொருத்தமான மூணு துவா சகோதரர்களே. நாலாவது ஒரு துவாவும் பதியப்பட்டிருக்கிறது, ஆனா ஆதாரத்தை கண்டுபிடிக்கல, அதையும் பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க, يا صريخ المكروبين ويا مجيب المضطرين اكشف همي وغمي وكربي. அதாவது يا صريخ المكروبين கஷ்டங்களின் பொழுது உதவி செய்கிறவனே, ويا مجيب المضطرين துஆக்களை ஆபத்தின் பொழுது ஏற்றுக்கொள்றவனே, இக்ஷிஃப ஹம்மி எனது கவலைகளை போக்கிவை, வஹம்மி கவலைகளை கஷ்டங்களை போக்கிவை, வகர்பி அஹ்ஸாப் யுத்தத்தில் இந்த நாலு துவாவும் பதியப்பட்டு, நாலு துவாவும் சகோதரர்களே இக்கட்டான கட்டத்தில் அல்லாஹ் நபியுடைய இந்த துவாக்களை கபூல் செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதன்கிழமை லொஹருக்கும் அசருக்கும் இடையில துவா கபூலாகிற சகோதரர்களே, துவா கபூலானா உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அனுப்பிய படை என்ன தெரியுமா, காற்று. அல்லாஹ்வுடைய படை எது, அந்த காற்றுடைய பேர் சபா என்ற காற்று. என்ன காற்று, சபா என்ற காற்றை அல்லாஹ் அனுப்பினார். நபி அவர் சொல்லுவார்கள், நுசிர்து பிஸ்ஸபா, சபா என்ற காற்றால் நான் உதவி செய்யப்பட்டேன், காற்றால் தான் அழிக்கப்பட்டார்கள். சபா என்ற காற்று அடிக்கிறது சகோதரர்களே, காற்று அடித்ததோடு காபிர்களுடைய கூடாரங்கள் பறக்கிறது, சட்டி முட்டி எல்லாமே பறக்க தொடங்குது. இந்த நேரம் அல்லாஹ் அடுத்த முஜிசா வழிகாட்டார் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார், இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்தார், திரார் பின் ஹத்தாப் இஸ்லாத்தை தழுவினார், எல்லோருமே இஸ்லாத்தை தழுவினார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தத்திலே அழிய வேண்டும் என்று ஒரு நாள் துவா கேட்கவில்லை, யா அல்லாஹ் சபா என்ற காற்றை கொண்டு உதவி செய் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். சகோதரர்களே, இவ்வாறு அஹ்ஸாபுடைய யுத்தம் முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் தான் அந்த குறியையும் தாண்டி மூணு பேர் வந்தார்கள். எத்தனை பேர் வந்தாங்க, அவ்வளவு பெரிய குழியை தாண்டி வந்த முதலாவது மனிதர் அம்ருபுனு அப்துபுத். இவன் பெரிய வீரன். இவன் வந்து கேட்டான், என்னுடைய யார் போருக்குவார்,
பாட்டு படித்தாங்க சகோதரர்களே சொன்னான் ஒரு வெட்டி தான் வெட்டுவேன் தலை பழக்கம் பரவாயில்லை போனாங்க என்ன செஞ்சான் வாளால வெட்டினான் உடனே குடுத்தாங்க கேடயத்த அந்த வால் கேடயத்துக்குள் புகுந்து விட்டு அல்லது எல்லாம் உடனே எடுத்து வெட்டினாங்க கழுத்த அவருடைய புத்துடைய கழுத்த இவன் மட்டும்தான் தாண்டி வந்து கொல்லப்பட்ட இக்ரிமாவுக்கு சஹாபாக்கள் கல்லெறிந்ததோட இக்ரிமா ஓடினார் வேறு யாரும் உள்ளுக்கு வரல இந்த நேரம் ஒரு அம்பெடுத்து முக்கியமான ஒரு சஹாபிதான் கைக்கு அம்பறிந்தார் உடனே கையிலிருந்து ரத்தம் ஓடாது சகோதரர்களே சஹாபிப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு விலங்கிட்டு இதோட நான் மௌத்தாயிடுவேன் முப்பத்தொரு வயதுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க 37 வயதுல மௌத் ஆயிட்டார் எத்தனை வருஷம் இஸ்லாத்துல இருந்தாங்க எத்தனை வருஷம் 6 வருஷம் தான் இஸ்லாத்துல இருந்தார் ஆனா 20,000 மடக்குகள் இறக்கிட்டாங்க ஜனாசா எத்தனை 1000 மடக்குகள் ரத்தம் ஓடுது அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா சஅதுன் முஆத் ரலியல்லாஹு முழு சகோதரர்களும் ஷஹீத் நானா தம்பி எல்லாம் அப்படி குடும்பம் இப்ப கையில அம்பரிஞ்சத்தோட ரத்தம் ஓடுது ஓடிட்டே இதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி வாசல் மஸ்ஜிதுல் நபவி பள்ளி வாசல் மாத்திரமல்ல அதில் ஹாஸ்பிடலும் இருக்கு பள்ளி வாசலுக்குள் ஹாஸ்பிடலும் இருக்கும் அந்த ஹாஸ்பிடல்ல யார் டாக்டர் முதல் டாக்டர் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா யாரு ருஃபைதா RUFIDA ருஃபைதா ஒரு சஹாபி பண்ணிருந்தாங்க ருஃபைதா நபியோ ருஃபைதா வச்சிருந்தார் வைத்தியம் செய்ய முதல் ஹாஸ்பிடல் மஸ்ஜித் நபவியில ஹாஸ்பிடல் முதல் டாக்டர் ருஃபைதா பிற்காலத்தில் அந்த திட்டம் எல்லாம் வரும் பள்ளியில ஹாஸ்பிடல் வேணுமா சம்பவம் இருக்கு வரலாறு இருக்கு எமர்ஜென்சி வேணுமா பள்ளிக்குள்ள தேவை சகோதரர்களே ஹஸ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் ஓடுது நபி அவங்க வந்து சாதம் வானக்கா செஞ்சாங்க நபியுடைய தாடி ஜுப்பா எல்லாம் ரத்தம் சாதுவின் மாதிரிய உயிர் துடிக்குது பிரிய நபி அவங்க சொன்னாங்க நன்மாராயம் சொல்லி வழி அனுப்பார் அனுப்பிடா சார் போய்வார் சொல்லுவாங்க ஆயிஷா அப்படியெல்லாம் நபி அவங்க ஒருத்தருடைய மௌத்துக்கு பிறகு நீண்ட நேரம் கவலைப்பட்டதென்றா சாதுடைய மௌத்துக்கு பிறகு சாதுவின் மாதிரி அல்லாஹ்வுடைய உயிர் பிரிச்சிட்டு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க சொன்னாங்க யார் மௌத்தானது யார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சாத் மௌத் ஆயிட்டார் ஏ அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது சாத சந்திக்கிற சந்தோஷம் اهتز العرش لموت سعد بن معاذ الله العرش نادي سعد بن معاذ صحابة غريب بيجا ويرا مانا بريه داڑي قلتو
சஹாபாக்கள் தூக்குறாங்க பாருங்க, உடல் கொடுத்தவர் உயர்ந்தவர். நபியோ சொன்னாங்க, சாதுடைய ஜனாசாவில 70,000 மலக்குகள் கலந்து கொண்டிருக்கிறார். நாங்க மௌத்தாகி முழு குடும்பம் வந்தாலும் 70,000 சொன்னாங்க. ஜனாசா சாதுபுன் முஆதுடைய ஜனாசா தோள்கள்ல போகுது, தோள்கள்ல போகுது. பக்கீக்கு வந்துட்டாங்க, பக்கி நிறைய மலக்குகள் கபருக்கு வச்சதோட பூமி பிடிச்சிட்டு சாத. நபியோ சொன்னாங்க, தக்பீர் சொல். தக்பீர் சொன்னதோட பூமி விட்டுச்சு. சகோதரர்களே, ஒரு தடவை நபி அவர்களுக்கு நல்ல ஒரு ஜுப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க பட்டு. நபியோங்க பார்த்துட்டு சொன்னாங்க, சாதுவோட முஹம்மதுடைய கையில் இருக்கிற கை லேஞ்சி இருக்கிறது, கை லேஞ்சி மூக்கு துடைக்கிறது, இந்த உள்ள சிறந்தது. லமனாதீர் சாதின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் சாத் இப்ப வச்சிருக்கிற கையில வைத்திருக்கக்கூடிய கை குட்டை இதை விட சிறந்தது. அநியமிக்க சகோதரர்களே, 31 வயசுல இஸ்லாத்துக்கு வந்து 37 வயசுல சாதனை நிலைநாட்டிட்டு இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில்தான் அவரை கையில ஒரு அம்பு பட்டு அதுல அவர் ஷஹீதானார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த முக்கியமான ஒரு விடயம் தான், முஸ்லீம்களுக்கு பசித்தாலும் ஹராத்திக்க மாட்டார். இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில அம்புகளை குத்திருக்கிறாரே, இவர் மையன் முஸ்லீம்கிட்ட கிடைச்சிச்சு. ஏண்டா, புலியை தாண்டி வந்தவரா இல்லையா? புலியை தாண்டி வந்தவர். இப்ப காபிர்கள் கேட்டாங்க, எப்படியாவது காசு தாரோம், அம்ருப்னு உத்துடைய உடம்ப தாங்க. நபியோ சொன்னாங்க, அந்த ஹராமான பணம் எங்களுக்கு வாரம், சும்மா மையத்தை விக்கிறேன். உலமாக்கள் சொல்றாங்க, மூன்று நாள் பசி, சஹாபாக்கள் ரசூலுல்லா மூன்று நாள் சாப்பாடு இல்லை, கேட்ட காசி தாரோ 10,000 தீர்கம். உதாரணமா 10,000 தீனார் வாங்கி எடுத்து சாப்பிடணுமா இல்லாதா? முஸ்லீம்கள் பசித்தாலும் ஹராத்திக்க மாட்டாங்க. ஹந்தக்குடைய பெரிய ஒரு பாடு சொன்னாங்க, செத்த பிராணியை நாங்க விற்கிறது இல்லை, கொடுக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவுடைய பரக்கத்தால், இந்த துஆவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு இந்த யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். சகோதரர்களே, இது அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாப் என்ற தனியொரு சூரா இருக்கு. சகோதரர்களே, அந்த சூராவை நீங்க பிறட்டினீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு போய் கட்டாயம் பாருங்க. 9வது ஆயத்திலிருந்து தொடங்குது அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபை பத்தி சொல்றார். அதை முடிச்சிட்டு ஓதி முடிச்சு நாம் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம். முதலாவது அல்லாஹ் சொல்றார், يا ايها الذين امنوا اذكروا نعمه الله عليكم. الله சொல்றார், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் நிஅமத்தை ஞாபகம் செய்யுங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூத், முஸ்லிம்களே உங்களை தாக்குவதற்காக படைகள் வந்தது, அஹ்சாப் வந்தது. இந்த நேரம் முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் காற்றை அனுப்பினோம். அல்லாஹ் படைகள் ஒரு படை என்ன? அல்லாஹ் படைகள் ஒரு படை என்ன? காற்றுடைய பேர் என்ன? சபா. என்ன பேரு? அப்ப எங்களுக்கு படை ஆயுதப்படலாம் வரணும் அவசியம். காற்றும் எங்கட படல நீங்க பார்க்காத படை. இந்த யுத்தத்தில் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு 20 பேரை கண்டாங்களாம், குதிரையில தலப்பா கட்டி வாரா. அந்த 20 பேரும் சொன்னாங்களாம், ஹுதைபா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, வெற்றி உங்களுக்கு தான்.
வந்து சொன்னதோட நபியோங்க சொன்னாங்களா பாத்தீங்களா 20 பேரையும் அதுதான் மடக்குகள் எப்படி பத்ர்ல எப்படி உஹதுல ஆனா விசேஷம் என்ன தெரியுமா அஹ்சாப்ல வந்த மடக்கு யுத்தம் செய்ய 20 மடக்கு அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹ் சொல்றார் وكان الله بما تعملون بصيرا நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார் சகோதரிகளே முஸ்லீம் என்றாலே சோதனை வரும் அல்லாஹ் 10வது ஆயத்துல சொல்றான் குர்ஆன் எடுத்து பாருங்க இரிஜாஉகும் மின் ஃபௌகிகும் உங்களுக்கு மேலால வந்தாங்க தாக்குறதுக்கு وَمِنْ أَسْفَلَ مِنْكُمْ உங்களுக்கு கீழால வந்தார்கள் وَإِذِ زَاغَتِ الْأَبْصَارُ உங்களோட பார்வைகள் எல்லாம் தடமாறிச்சு وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرُ உங்களோட உள்ளமெல்லாம் பயந்து அச்சமுற்று இதுக்கு பிறகு மதீனா முடிஞ்சு இதுக்கு பிறகு முஸ்லீம்கள் முடிந்து وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَا அல்லாஹ் பத்தி நீங்க கெட்ட என்ன பண்ணிட்டீங்க இந்த நேரம் ஹுனாலிகப் துலியல் மூமினூன் மூமிங்கள் சோதிக்கப்பட்டார்கள் وَزُلْزِلُوا زِلْزَالًا شَدِيدًا மிக கடினமான சோதனை எங்களுக்கு வராதாப்ப வரும் சகோதரிகளே துவாவோட அஸ்பாபுகளை பயன்படுத்தோம் நபியோங்க குழிய தோண்டினார் குழிய தோண்டாம இருக்கலாமே நபியோங்க பயன்படுத்தணும் மூளைய பயன்படுத்தணும் மஷுவாக்கள் நடக்கணும் சமூகத்தை பாதுகாக்கிறேன் தொடர்ந்து உனக்கு தெரியும் முஸ்லிம் சமூகத்தோட கொஞ்சம் முனாஃபிக்களும் இருக்கிறார் இருக்காங்களா இல்லையா இவங்க என்ன செய்வாங்க இந்த நேரம் அல்லாஹ் அந்த நேரம் சகோதரர்களே 300 முனாஃபிக்கள் இருந்தார் எத்தனை முனாஃபிக்கள் சில ரிவாயத்துல 70 முனாஃபிக் இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் எங்களை வீட்டுல யாரும் இல்லைன்னு ஓடிட்டாங்க இல்ல அல்லாஹ் அதையும் சொல்றான் وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِمْ مَرَضٌ الله சொல்றான் முனாஃபிக்கள் இருக்காங்களே அந்த கல்லு வெடிச்சி வெளிச்சம் வரும்போது சொன்னாங்களே ரோமா பாரிசா சாப்பிட வசதி இல்ல பேசுறார் فِي قُلُوبِهِمْ مَرَضٌ الله சொல்றான் அவங்கட உள்ளத்துல நோய் இருக்கிறா என்ன இருக்கிறா அவங்க இந்த கஷ்ட நேரம் சொல்லுவாங்களா மா வஅதன அல்லாஹ் வ ரசூலுஹு இல்லா குரூரா அல்லாஹ்வும் ரசூலும் வாக்களித்தது ஏமாற்றம் அல்லாஹ் என்ன சொல்லிடுவாங்களா அல்லாஹ் ரசூல் இப்ப பார்க்காத எவ்வளவு கஷ்டமா நேரத்திலே சகோதரர்களே நாம துஆவ பெற்ற கூடாது துவாவை பெற்ற கூட முனாஃபிக்களுடைய வார்த்தை இந்த நேரம் தான் இருந்த முனாஃபிக்கள் ஒரு கூட்டம் சொன்னாங்களா மதீனான பழைய பேர் என்ன இப்ப எல்லாம் நிக்கேதாவே போங்க திரும்பி போங்க ரசூலுல்லாஹோட இருந்த சஹாபாக்களை பிரிக்க ஆரம்பித்தார் இந்த நேரம் வயஸ்தஅ்ரினு ஃபரீகும் மின்ஹும் நபி ஒரு முனாஃபிக்கோட கூட்டம் வந்து அனுமதி கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் யகூலூன இன் புயூதனா அவ்ரா யா ரசூலுல்லாஹ் வீட்டு ஒத்தரம் இல்லை யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் வமா ஹிய பிஅவ்ரா இன் யுரீதுன இல்லா ஃபிராரா பாக்குறார் முஸ்லீம்களை மட்டும் விட்டுட்டு
ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا الله سبحانه إذا منافقين உங்களோட கொஞ்ச நேரம் தான் நிற்பார்கள், மிச்ச நேரம் நிற்க மாட்டார்கள். ஏற்கனவே இந்த முனாஃபிக்குகள் وَلَكَدْ كَانُوا عَاهَدُ اللَّهَ مِنْ قَبْلِ لَا يُوَلُّونَ الْأَدْبَارِ وَكَانَ عَهْدُ اللَّهِ مَسُولًا ஏற்கனவே இவங்க ஒப்பந்தம் செஞ்சாங்க, நாங்க பிறவுகள் காட்டி ஓட மாட்டோம், நான் ஓடிட்டாங்க. அல்லாஹ் சொல்றேன், கஷ்டம் வரும் பொழுது விளங்கும் சகோதரர்களே, யார் மூமின் யார் முனாஃபிக், விளங்குமா இல்லையா? வந்த பிரச்சனையிலே விளங்கிச்சு. ஜும்மாக்கு வராம விட்டுட்டா, ஜும்மா பள்ளிக்கு வராம விட்டுட்டான் சீதேவி, குர்ஆனை பத்த வச்சுட்டான் சீதேவி, குர்ஆன் வந்த பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன் பத்த வைக்கிறதா, பள்ளிக்கு வராம இருக்கிறதா, தீர்வு துவா. இவ்வளவு பெரிய பிரச்சனையின் பொழுதும் சஹாபாக்கள் துவால அநியமிக்க சகோதரர்கள் நல்லா விலகி கொள்ளுங்க. இது அல்லாஹ் சொல்றார், அதற்கு பிறகு நீங்க மௌத்தை விட்டு விரண்டோடி எந்த பிரயோஜனமும் மௌத்தாப்பட ஓடுறீங்க. உலகத்தில இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நபியே சொல்லுங்க, அசா முடியல. قُلْ مَنْ ذَا الَّذِي يَعْصِمُكُمْ مِنَ اللَّهِ إِنْ أَرَادَ بِكُمْ سُوءًا أَوْ أَرَادَ بِكُمْ رَحْمًا. மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடிட்டா உங்களை பாதுகாக்கிறையா? யார் பாதுகாக்க? அல்லாஹ் தானே பாதுகாக்கும். ஆகவே அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்க. வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா. முஸ்லிம்களே, அல்லாஹ்வை தவிர உதவியாளன் இல்லை. பேசுறாங்க ஸ்டேஜில் ஏறி, இவருக்கு வாக்களிங்க உங்களுக்கு உதவியாளன் போய், நாங்க சொல்றோம் போய். وَلَا يَجِدُونَ لَهُمْ مِنْ دُونِ اللَّهِ وَلِيًّا وَلَا نَصِيرًا. சென்ற எலெக்ஷன்ல எல்லாம் சொன்னாங்க, நவாரவர் உதவி செய்வார் முஸ்லீம்களுக்கு, இன்னவாரவர் முஸ்லீம்களை பாதுகாப்பார். அவர் செஞ்ச மாதிரி துரோகம் வரலாற்றில் யாரும் செய்யவில்லை. வாக்களித்தீர்கள், எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தீர்கள், நம்பினீர்கள், அல்லாஹ்வை நம்பவில்லை. அவர் செய்த மாதிரி துரோகம், அதை பத்தி பின்னாலதான் பேசுவோம். தைரியமாக பேசக்கூடியவர்கள் தான் பேசலாம். அது மாதிரி இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுக்கு நடந்த துரோகத்தை போன்ற துரோகம் இந்த காலத்தில் எப்பொழுதும் நடக்கவில்லை. அதனால் யாரையும் நம்பக்கூடாது. நாங்கள் நம்புறது யார? அல்லாஹ்வை. அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புங்க. வாக்குரிமை யாருக்காவது போய் வாக்களி, இஸ்திஹாரா செய்யுங்க. யாரெல்லாம் ஒரு கைரத்தாண்டு வாக்களி நம்பினார், நம்புறது அல்லாஹ்வை. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வழி இல்லை, உதவியான. அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற முனாஃபிக் யார்,
هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا வாங்க வாங்க கூப்பிடுவாங்க ஆனா யுத்தங்கள்ல கொஞ்ச நேரத்தை தவிர தங்க மாட்டார்கள். ஏ அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குடைய முதல் பழக்கம் அஷிஹதன் அலைக்கும் கஞ்சர்கள். யாரு கஞ்சர்கள்? இஸ்லாத்துக்கு செலவழிக்க ரெடி இல்ல, மார்க்கத்துக்கு செலவழிக்க ரெடி இல்ல. அஷிஹதன் அலைக்கும் கஞ்சர்கள். இரண்டாவது وَإِذَا جَاءَ الْخَوْفُ ஒரு பயம் வந்துட்டா, அச்சம் வந்துட்டா, رَمَيْتَهُمْ يَنْظُرُونَ إِلَيْكَ تَدُورُ أَعْيُنُهُمْ كَالَّذِي يُغْشَى عَلَيْهِ مِنَ الْمَوْتِ மௌத்தாக போற மாதிரி கண் சுத்துமா, அவ்வளோ கோழை. ரெண்டு கெட்ட பழக்கம் என்ன வரப்படாது, ஒன்று கஞ்சத்தனம், இரண்டாவது கோழைத்தனம். ரெண்டு கெட்ட படம். கோழை அல்ல நாங்க, கோழை அல்ல சகோதரர்களே. நாங்க போய் சும்மா ரோட்டால போற சிட்டுக்குரிய கூடைகளுக்கு கொள்ளையிட எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு முஸ்லீம்களுடைய பேரை போட்டான். முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவங்க? ஒரு நாய், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போனவங்க முஸ்லீம். நாயை தண்ணியப்படுத்தணும் வேண்டாம் மனிதன். ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம கட்டி வச்சு நரகம். ஒரு மனிதனை கொண்டா அல்லாஹ் சொர்க்கம் தருவானா? எந்த இஸ்லாத்தில் இருக்கிற மனிதர்களை கொள்ளு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 28 யுத்தத்திலையும் ஷஹீதாக்கப்பட்டவங்க 1200 பேர். 1200 பேர் தான். சென்ற உஹதுடைய யுத்தத்தை எங்கட ரீசாஜா ரேடியோல போட்டார். மிக பயந்துட்டார், போட்டார். அது தொடரா போயிட்டே இருந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார். எல்லாம் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், முர்த்ததுகள் இருக்கிறார். இவங்க பேப்பர்ல எல்லாம் எழுதி விட்டாங்க, ரேடியோல எஸ்என்பிசி என்னமோ போகுது. காலையில் எழுப்பினா பேப்பர்ல ஹெட்லைன், இந்த ப்ரோக்ராம் இங்க செஞ்சிருந்த இவர் கோல் பண்றார், கோல் வருது, என்ன செய்யுது? எண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கேயாவது காட்டேகமா முஸ்லீம்கள் கொண்டாங்க? பொருளத்தையும் இல்லையே, வரலாற்றிலே இல்லையே. முஸ்லீம்கள் அநியாயமா ஒருத்தர் கொண்டு, அது முஸ்லீம்களுடைய பழக்கமும் இல்லை சகோதரர்கள். முஸ்லீம்கள் என்பவர்கள் சிட்டுக்குருவியும் கூட கொள்ளையிடா மனிதன். அநியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றார் கோழையா வாழ்ந்துடாத, பயந்து வாழ்ந்துடாத, கஞ்சனா வாழ்ந்துடாத. ரெண்டு கெட்ட பழக்கம். மூணாவது கெட்ட பழக்கம் ஃபைதா தஹபல் கௌஃப் ஸலகூகும் பிஅல்சினதின் ஹிதாத். ரெண்டு நாக்கு. என்ன நாக்கு? பயம் போயிட்டா பேச்சுட்டா பாடி வடி இப்படியும் வாழையில. ரெண்டு நாக்கு எங்களுக்கு இருக்கப்பட, ஒரு நாக்கு தான். அல்லாஹ் சொல்றார் அஷிஹதன் அலல் கைர் உலாஇக லம் யூமினூ ஃபஅஹ்பத அல்லாஹு அஅமாலஹும் வகான தாலிக அலல்லாஹி யஸீரா. அல்லாஹ் அவட அமல அழிச்சிருவான். அல்லாஹ் கிடைச்ச பிளேசி يحسبون الاحزاب لم يذهبوا. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றார் இந்த ஆயத்தில கட்டாயம் பாருங்க சகோதரர்களே, காலத்துக்கு பொருத்தமானது. குர்ஆனை பிறட்டி சூரத்துல் அஹ்சாப் எழுதின சூரத்துல் அஹ்சாப் சகோதரர்களே 33வது சூரா, 21வது ஜுசூல் இருக்கிற இந்த சூரா எடுத்து பிறட்டி கொஞ்சம் சிந்திங்க, படிங்க. இந்த சூராவை அல்லாஹ் சொல்றார்
இந்த அஹ்சாப் பட போகல இன்னும் இருக்கிறாங்கன்னு பயப்படுறாங்களா வலவு கானூ ஃபீகும் மா காதலூ இல்லா கலீலா என்று சொல்லிட்டு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரா முஸ்லிம்களே மூமின்களே லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு தெரியுமா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆஹிர் வதக்கரல்லாஹ கதீரா யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளையும் நம்பி அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஆயத் 25வது ஆயத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றார் அதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் சொல்றார் வகஃபல்லாஹு அல்முஃமினீன அல்கிதால் வகான அல்லாஹு கவியன் அஸீஸா இந்த யுத்தத்தை வெற்றியாக்கி தந்தது அல்லாஹ் வகஃபல்லாஹு அல்முஃமினீன அல்கிதால் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததுதான் விசேடம் போய் பாருங்க சூரா அஹ்சாபுடைய 25வது ஆயத் அல்லாஹ் சொல்றார் وكان الله قويا عزيزا سلوك يا قوي يا قوي يا عزيز يا قوي يا عزيز நீங்க வந்து நீங்க பல விடயங்கள் படிச்சுட்டு போ இதுல அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறார் என்ன அஸ்மாவை சொன்னார் يا قوي அல்லாஹ் சொல்றார் என்ன மாதிரி பலசாலி உலகத்துல யாரும் கவி என்ன தாயத்தை முடிக்கிறார் முஸ்லீம்களுக்கு சந்தேகம் என்று அல்லாஹ் உதவி செய்வானா ரெண்டாவது அல்லாஹ் சொல்றார் அசீஸ் என்ன யாராலும் தோக்கடிக்க அதனாலதான் சகோதரர்களே அதிகமாக நாங்க அஸ்மா உல்ஹுஸ்னாவ இந்த காலத்துல கேட்கணும் அதுலயும் அசீஸ் என்ற நாமத்தை அல்லாஹ் அழைக்கணும் அல்லாஹ் பத்து நாமங்களோட அசீஸ சேர்த்திருக்கிறார் அசீசுர் ரஹீம் அசீசுல் கஃபூர் அசீசுல் வதூத் அசீசுல் கஃபார் அசீசுல் முக்தபிர் ஆனால் ஒரே ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னாதார் அசீசுக்கு முன்னால வரும் அதுதான் யா கவீது யா அசீஸ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக சகோதரர்களே அதே நேரம் இந்த பள்ளிவாசலுடைய கட்டிட நிதி இது அவசரமாக இன்ஷா அல்லாஹ் கட்டி முடிக்கணும் அடுத்த எங்களுடைய ரபியுல் அவ்வளுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களுடைய ஹுதைபியா உடன்படிக்கைதான் அடுத்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ரெடியாகணும் அதற்கு தயாராகணும் அதுக்கிடையில இது ஒரு புத்தகமாக வெளிவரும் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் அதுக்கிடையில் இந்த பள்ளியுடைய வேலைகள் முடியணும் நீங்களும் துவா செய்யணும் உங்களை ஒரு ஆள் சில நேரம் துவா கபூலாக கூடிய ஒரு ஆள் இருந்தா போதும் இந்த பள்ளி அடுத்த ரபியுல் அவருக்கு இடையில கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதே நேரம் உங்களுடைய பணத்தாலையும் சிந்தனையாலையும் உதவி செய்து உங்களுடைய பங்களிப்புகளை செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم الف لام ميم الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا ترى يا اللهم يا قوي يا عزيز يا عزيز يا رحيم يا عزيز يا ودود يا عزيز يا مقتدر يا عزيز يا غفور يا عزيز يا غفار يا قوي يا عزيز يا قوي يا عزيز اللهم استر عوراتنا وآمن روعاتنا اللهم صل على محمد وبارك على محمد كرم الرحمن يا الله உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை உனது பொருத்தத்தை நாடி உனது திருப்தியை நாடி இந்த இடத்திலே அல்லாஹ் பேசினோம் கேட்டோம் ரஹ்மானே எங்களுடைய இந்த முயற்சியை கபூல் செய்வாயா
எங்களுடைய இந்த முயற்சியை கபூல் செய்வாயா. யாரெல்லாம் இதற்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயா, இஹ்லாஸை நசீபாக்குவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அஹ்ஸா இந்த ஹம்துடைய நிகழ்வு முழு உலக மக்களுக்கும் போய் சேர தௌஃபிக் செய்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விடயத்தையும் சமூகத்தில் பாதுகாக்கும் பாக்கியத்தை தருவாயா. ரஹ்மானியா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயா, எங்களது முயற்சியை கபூல் செய்வாயா, முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பாயா, பெருமையை விட்டு பாதுகாப்பாயா, இஹ்லாஸை நசீபாக்குவாயா. அஹ்ஸாப் போன்ற ஒரு நிகழ்வுதான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த காலத்தில் நீதான் எங்களுக்கு இருக்கிறாயா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். நீ கவி யா அல்லாஹ், நீ அசீஸ் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு உதவி செய்யா அல்லாஹ். முஸ்லிம் தலைவர்களுக்கு சீரான புத்தியை கூறியா அல்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாரியா அல்லாஹ். கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை குடியாந்தா. திரும்ப திரும்ப அந்த நகரத்துக்கு செல்லும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கபரிலே காட்டப்பட்டு கேட்கப்படும் பொழுது சரியான பதில் கொடுக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த நபியுடைய கையால் ஹவ்லுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நபியோடு சொர்க்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ். அந்த நபியை அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நபியை நேசிப்பிக்கிறோம் யா அல்லாஹ். பிள்ளைகளை விட மனைவியை விட உயிரை கூட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். கல்விலே யா அல்லாஹ் அந்த நபியுடைய அன்பை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களை கபூல் செய்யா அல்லாஹ். இந்த பள்ளிவாசல் வெகு சீக்கிரமாக கட்டி முடிக்க தௌஃபிக் செய்வாயாக. இஹ்லாஸுடைய தக்வாவுடைய தூண்களாக இந்த பள்ளிவாசல்களை ஆக்குவாயாக. இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இந்த பள்ளிவாசல் நடக்க தௌஃபிக் செய்வாயாக. நம் அனைவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. நம்முடைய பிரயாணங்களை லேசாக்குவாயா. யா அல்லாஹ் நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக யா அல்லாஹ். கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், கடன்கள் நிறைவேற்றி யா அல்லாஹ். பல தேவைகளோடு இருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைவேற்றி வையா அல்லாஹ். பெரியோர் மஜ்மா சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ குமரிகள் திருமணம் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். நடத்தி வையா அல்லாஹ். ரஹ்மானே கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நீ பிரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா பித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان الله.